ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 26/12/2018 விளம்பி வருடம் மார்கழி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தி. பிற்பகல் 3:43 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் ஆயில்யம். மாலை 6:36 பின்பு மகம். நல்ல நேரம் காலை 10:30 11 மணி வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். சரியான வாழ்க்கையை முறையாக வாழத் தெரிந்த மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கிருபைகளும் பெருமைகளும் சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு, வாகன சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் நினைத்த வருமானத்தை நினைத்த மாதிரியே அடையக்கூடிய அல்லது வருமானம் பெருகக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அரிசி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிநய சரஸ்வதி. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. நேர்த்தியான செல்வமும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போதாத காலங்கள் விலகக்கூடிய மேலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குடும்பாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் மிகுதியாகும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானிய வகைகள் தானம் செஞ்சு பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதித்ய பகவான். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் செந் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SX. நகைச்சுவை பேச்சும் நல்லவர் நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனைத்து எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் தனஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. தாராளமான செயல்பாடுகளால் தன வரவை அதிகப்படுத்திக்க முடியும். யதார்த்தமான செயல்பாடுகளால் நினைத்த வருமானங்களையும் நினைச்சு பார்க்காத வெகுமானங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வஸ்திர தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VN. அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்று பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். மனோ நிம்மதி மிகுதியாகும். இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பால் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரசன்ன விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM. நிஜ வாழ்க்கையில் நீதியை நேசிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண நெருக்கடி தீரக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் அதிகார யோகத்தோடு இருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கௌரவம் மிகுதியாகும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது திருப்பம் ஏற்படும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு
அவர்களுக்கு உணவு தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமலை தெய்வம். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LW. சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய திருப்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அதே சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் லாபங்கள் மிகுதியாகும். உங்களுடைய அடி மனதில் எதிர்பார்த்த, அடி மனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். கடந்த காலங்களில் அசையா சொத்துக்கள் மீது இருந்த வில்லங்கங்கள் தானாகவே விலகி சமாதானம் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பை தவிர்த்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மணிகண்ட சுவாமி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OU. மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுக்கான அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால, அதாவது சாதாரண வாழ்க்கை அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாழ்க்கை உதயமாகும். குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். ஆபரண சேர்க்கையும் அங்கத்திற்கு தேவையான தங்கமும் இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராயர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TV. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று, அதாவது பாக்கியாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பணவரவும் அதிகரிக்கும். பல்வேறு வகையில் பாக்கியங்களும் அதே சமயத்தில் கடவுளுடைய அனுகிரகங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கௌரவ விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னை லலிதாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ. மேலான விஷயங்களில் கூட தோதான முடிவெடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிகரங்களை சந்திக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருந்தால் கூட சந்திர பகவான் கடக ராசியில் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதே சமயம் சப்தமஸ்தானாதிபதியும் ஜீவன ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்கிறது மற்றொரு சிறப்பு. அதனால் சந்திராஷ்டமம் பாதிக்காது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால்ய லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FI. மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார நேசிக்கக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி பறிப்பவர் மத்தியில் வெற்றி கனியை தொட்டு ரசிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க மெழுகுவர்த்தி, அப்பளம் தயாரிக்கிறது, ஊதுபத்தி தயாரிக்கிறது மற்றும் விற்பனையில் உள்ளவங்களுக்கு இன்றைய நாளில் வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பதவியில் உள்ளவங்க பக்குவமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SW. நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு
பணிவையும் துணிவையும் பக்குவமாக வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சந்திர பகவானும் ஆட்சி, அதே சமயம் பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தேவையான இடத்துல பணிவும் தெளிவான இடத்துல துணிவும் காட்டக்கூடிய பக்குவம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சுக்களையும் வீண் விவாதங்களையும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகாம்பாள், அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KR. நன்மையை மட்டுமே உண்மையாக விரும்பக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெகுமதி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவானும் சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளையும் மிகப்பெரிய வெகுமானங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று இந்திர பாக்கியம் நிச்சயமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முன் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி தேவி, அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BN. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் புண்யோதயாய நம. மீண்டும் ஒரு முறை சொல்கிறாங்க, ஓம் புண்யோதயாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் பொதுவாக பூஜைக்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்களை சிறிது நாள் கழித்து, அதாவது ஓரிரு நாட்கள் கழித்து அல்லது ஒரு வாரம் கழித்து அந்த பொருட்களை குப்பையில் எரியலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் இருந்துகிட்ருக்கோம். பொதுவாகவே சாமிக்கு உபயோகப்படுத்தப்பட்ட எல்லாம் வல்ல எம்பெருமான் கடவுளுக்கு படைக்கப்பட்ட அல்லது கடவுளுக்காக பூஜை செய்யப்பட்ட அந்த பூஜை கழிவு பொருட்களை குப்பையில் வீசக்கூடாது அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அதாவது குப்பையில் வீசக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஜலத்தில், அதாவது ஓடுகிற நீரிலேயோ நிற்கிற வாட்டர் அது ஸ்டாண்டிங் வாட்டர்லேயோ தண்ணீர்லேயோ, அது கிணறு, ஆறு, ஏரி, குளம், கடல், இந்த மாதிரியான இடங்களில் இந்த பூஜை பொருட்களை வந்து நம்ம கலக்கிறது நல்லது அப்படிங்கிறது சாஸ்திர விதி. காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால நகரத்தில் உள்ளவங்க எல்லோருமே இந்த மாதிரியான ஜலத்தில் வந்து கலக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம குப்பையில் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. அப்படி போட வேண்டிய குப்பையில் போட வேண்டிய அந்த சூழ்நிலை கூட வெள்ளிக்கிழமை குப்பையில் போட வேண்டாம், செவ்வாய்க்கிழமை போட வேண்டாம். அதே சமயத்தில் அந்த குப்பை தொட்டி கூட உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தெய்வ சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் சாமிக்காக உபயோகப்படுத்தப்பட்ட பூஜை பொருட்களை போடுவது நல்லது. நெஞ்சு கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் KRAM.